வாசி இன்றைக்கி நம்ம சேனலில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கோவில்களில் கொடுக்கும் எலுமிச்சம் படத்தை மறந்தும் இப்படி வந்து பயன்படுத்தக்கூடாது கோவில்களில் கொடுக்கும் எலுமிச்சம் படத்தை என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இந்த பழத்தை என்ன மருத்துவ குணம் இருக்கிறதோ அதே அளவுக்கு தாந்திரிக குணமும் இருக்கிறது தாந்திரிகத்தில் எலுமிச்சை பழத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா ராஜகனி என்ற பெயரும் இதற்கு உண்டு நேர்மறையான பாசிட்டிவ் எனர்ஜியும் இருக்கக்கூடிய ஆற்றலும் தீய சக்திகளை நெகட்டிவ் போர்ஷன் நீர் மூலமாக ஆக்கக்கூடிய ஆற்றலை இந்த எலுமிச்சை பலத்திற்கு உண்டு எதிர்மறையான அதாவது நெகட்டிவ் ஆற்றலும் இதற்கு உண்டு அம்மனுடைய பரிபூர்ணமான அருளும் சக்தியும் நிறைந்து இருக்கும் அப்படிப்பட்ட எலுமிச்சம்பளத்தை வீட்டில் நம் வைத்திருப்பதையே நேர்மறையான சக்தி அதிகரிக்கும் காரணமே இல்லாமல் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகிறவங்க எடுத்த காரியம் அனைத்திலுமே வந்து தடையை ஃபேஸ் பண்ணுறவங்க பணவரவில் தடை குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுகள் கழகங்கள் வாரம் ஒரு முறை உட்கரமாக இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் இருந்து ஒரு எலுமிச்சம் படத்தை வாங்கி வெட்டி வந்து பூஜை அறையில் வையுங்கள் செவ்வாய் வெள்ளி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த படத்தை வந்து வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக அந்த நாட்களில் குறிப்பிட்டு இந்த மூன்று நாட்களில் ஏதாவது ஒரு நாட்களில் வாங்கி கொண்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில் வையுங்கள் அந்த பழம் முழுமையாக காய்ந்த பிறகு எந்த நாள் எந்த கிழமைகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏரி குளம் ஆறு கிணறு கடல் போன்ற நீர்நிலைகளில் தூக்கி போடலாம் அல்லது கால்படாத செடி மரங்களில் தூக்கி போடலாம் நாம் ஒவ்வொரு வாரமும் செய்து கொண்டு வருவதால் குறைந்தபட்சம் மூன்று மாதங்களுக்கு அதாவது இவ்வாறு செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நெகட்டிவ் எனர்ஜியும் வெளியேறும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா காரை தடைகள் அனைத்தும் விலகும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அதிகரிக்கும் அம்மனுடைய பாதத்தில் அல்லது மடியில் வந்து அந்த எலுமிச்சம் படத்தை வைத்து கொண்டு வரவும் எந்த அம்மன் கோவில் இருந்தும் வாங்கி வரலாம் உக்கிரமான அம்மனாக இருந்தால் இன்னும் விசேஷமாக இருக்கும் அதிகமான பலன்கள் கிடைக்கும் அதிகமான வந்து விஷயங்கள் வந்து ஏராளமாக நம்மை வந்து சேரும் இன்னும் சொல்ல போனால் காளி பிரத்தியங்கார தேவி வாராகி அம்மன் செல்லியம்மன் அம்மன் துக்கையம்மன் மாதிரி வந்து எல்லா கோயில்களிலும் வச்சு வணங்கி அந்த எலுமிச்சம் பழத்தை கொண்டு வரலாம் அதே போல மாரியம்மன் கோயில்களில் இருந்தும் எடுத்து வரலாம் இதை தவிர இன்னும் வேறு சில அம்மன் கோயில்களிலும் எடுத்து வரலாம் இதில் எந்த சந்தேகங்களும் உங்களுக்கு வேண்டாம் அப்படி எடுத்து வரக்கூடிய அந்த எலுமிச்சம் பழத்தை என்ன பண்ணணும்னா அதிகமான கண் திருஷ்டி இருக்கிறவங்க எலுமிச்சம்பழத்தை சிவப்பு நிற அல்லது மஞ்சள் நிற துணியில் கட்டி தொங்க விடுங்கள் உங்கள் வீட்டின் படிவாசலின் முன் கட்டி தொங்க விடவும் எலுமிச்சம் கனியை நல்ல சக்தியை பெறவும் தீய சக்தியை விடவும் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த எலுமிச்சம்பழத்தை கோவிலில் கொடுக்கும்போது அதன் சக்தி நல்ல சக்தியாக வலுப்பெற்று இருக்கும் வீட்டில் தொழிற்கூடங்களில் உள்ள எதிர்மறை சக்திகளை விரட்டவும் நேர்மறை சக்தியை அதிகரிக்கவும் எலுமிச்சையை பயன்படுத்தலாம் எலுமிச்சம் படத்திற்கு தேவக்கனி என்ற பெயரும் உண்டு இதனை தெய்வங்களுக்கு உகுந்த தெய்வக்கனி என்றும் கூறலாம் எலுமிச்சம்பளத்திற்கு உயிர் இருப்பதாக வேத சாஸ்திரங்கள் கூறுகின்றன அத்துடன் எலுமிச்சம் பழத்திற்கு மந்திரங்களை கிரகிக்கும் சக்தி உண்டு அதனால் தான் இது தேவ கனியாக சொல்லப்படுகிறது மண்ணின் முக்கிய கனிகளான மா பழ வாழைகளுக்கு இல்லாத சிறப்பு எலுமிச்சைக்கு ஏன் என்று தோன்றுகிறது அது ஏனென்றால் மா பழத்தில் வண்டு குற்றம் உண்டு பலாவில் வந்து பார்த்தீங்கன்னா வியர்வை குற்றம் உண்டு வாழையில் புள்ளி குற்றம் உண்டு ஆனால் எலுமிச்சை மட்டும் எந்த குற்றத்திற்கும் உடன்படவில்லை என்று முன்னோர்கள் எலுமிச்சையை தேவக்கனி என்று வந்து பெயரிட்டுள்ளார்கள் நல்ல காரியமாக நாம் யாரையாவது பார்க்க போனால் நம்முடன் பழத்தை கொண்டு போனால் அந்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் தெய்வ வழிபாட்டில் கனிமாலை சாத்தும் வழக்கம் உள்ளது மாலை என்றால் அது எலுமிச்சம் பழம் ஆலையே குறிக்கும் துர்கை பத்ரகாளி மாரியம்மன் நடராஜர் பைரவர் போன்ற தெய்வங்களை பூஜிக்கும் போது எலுமிச்ச மாலை சாத்துவார்கள் துர்கை பத்ரகாளி போன்ற உக்கிரமான தெய்வங்களுக்கு கனி மாலை அணிவித்து வழிபட்டால் நீண்ட நாள் தடைபட்ட செயல்கள் கைகூடும் என்பது நம்பிக்கை எலுமிச்சம் பழத்திற்கு இருக்கும் சக்தி அளப்பரியது மூன்று எலுமிச்சம் பழங்களை வாங்கி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் காரியத்திற்கு செல்லும் போதோ வெற்றியை நோக்கி செல்லும் போதோ இந்த கனிகளை அம்மன் கோவில் வாசல் முன்னர் இருக்கும் திரிசூலத்தில் சொருகிவிட்டு போனால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஒருவரது வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகம் இருந்தால் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு அடிக்கடி உடல்நிலை குறைபாடு ஏற்படும் உறவுகளின் இடையில் பல பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் அந்த வீட்டில் செல்வம் நிலைக்காது எனவே எதிர்மறை ஆற்றல்களை கண்டறிந்து அதை வெளியேற்ற வேண்டும் மூன்று எலுமிச்சை பழத்தை எடுத்து இரண்டாக வெட்டி நமது வீட்டின் பல்வேறு பகுதிகளில் வைக்க வேண்டும் அப்படி வைத்த பச்சை பச்சை எலுமிச்சை மஞ்சள் கருப்பு அதை தூக்கி மீண்டும் புதிய எலுமிச்சையை வைக்க வேண்டும் மழை நீரில் எலுமிச்சை பழத்தின் தோலை கொதிக்க வைத்து வீட்டில் தெளிக்க வேண்டும் இதனால் கெட்ட சக்திகள் அனைத்தும் அகலும் நமது வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை வெளியேற்ற ஒரு எலுமிச்சையை நான்கு பகுதிகளாக வெட்டி உப்பு பரப்பிய தட்டி நடுவே வைத்து கட்டிலுக்கு அடியில் வைத்து மறுநாள் காலையில் அந்த எலுமிச்சையை வந்து ஒரு பிளாஸ்டிக் உப்புடன் சேர்த்து போட்டு தூக்கி வீசி விட வேண்டும் பின்பற்றும் போது வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் முழுமையாக நீங்கி வளம் பெறலாம் இந்த பரிகாரம் செய்யும் போது நம் வீட்டில் தனியாக எலுமிச்சையை வந்து வாங்கி பயன்படுத்த வேண்டும் சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் காளி கோயிலில் அம்பாளுக்கு அணிவிக்கப்படும் எலுமிச்சை அனைத்தும் பிரசாதமாக தரப்படுகிறது தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் ஏகவுரி அம்மன் கோயிலில் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு எலுமிச்சின் சாறை பிரசாதமாக கொடுக்கிறார்கள் இதை பருகினால் கர்ப்பமாவார்கள் என்பது ஐதீகம் கோயிலில் பிரசாதமாக கொடுக்கும் எலுமிச்சம்பழத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து சிலர் அப்படியே போட்டு விடுவார்கள் அது தவறான ஒரு விஷயம் கோவிலில் இருந்து கொண்டு வரப்படும் எலுமிச்சம்பழத்தை என்ன செய்ய வேண்டும் என்பதை இன்னொரு முறை உங்களுக்கு நான் சொல்றேன் கோவில்களில் சாமி கும்பிடும் போது சிலர் எலுமிச்சையை வாங்கி கொடுப்பார்கள் சாமி பாதத்தில் வைத்து எடுத்த கனியை பிரசாதமாக பெறப்படும் இந்த எலுமிச்சை தெய்வ அருளை பெற்றது என்பது நம்பிக்கை கோவிலில் கொடுக்கும் எலுமிச்சையை நாம் பயன்படுத்தலாமா என்ற சந்தேகம் பலருக்கும் வரும் நாம் அந்த பழத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படி பிரசாதமாக வாங்கிய பழத்தை சிலர் வாகனங்களில் வைத்திருப்பார்கள் இரண்டிற்கு மேற்பட்ட பழங்கள் கிடைத்தால் அதை நாம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் தேன் சர்க்க மட்டுமே சேர்த்து சாப்பிட வேண்டும் மருந்தும் கூட உப்பு சேர்த்து கொள்ள கூடாது அந்த பழத்தை சாறு பிழிந்து தேன் அல்லது சர்க்கரை கலந்து குடிக்கலாமே தவிர அதில் எக்காரணத்தை கொண்டும் உப்பு கலந்து குடிக்க கூடாது நம் வீட்டில் சாதாரணமாக வாங்கும் எலுமிச்சையுடன் சோடா உப்பு கலந்து குடிப்பார்கள் ஆனால் கண்டிப்பாக கோயில்களில் கொடுக்கும் எலுமிச்சையுடன் மட்டும் உப்பு சோடா சேர்க்க கூடாது இனிப்பு கலந்துதான் குடிக்க வேண்டும் சிலர் எலுமிச்சம் பழத்தை திருஷ்டி சுத்துவார்கள் கோவிலில் இருந்து பிரசாதமாக வாங்கி வீட்டுக்கு கொண்டு வரும் எலுமிச்சையை வந்து திருஷ்டி சுத்தி போட பயன்படுத்தக்கூடாது வீட்டில் உள்ள எலுமிச்சையை மட்டுமே திருஷ்டி சுத்த பயன்படுத்த வேண்டும் கோயிலில் கொடுப்பதை கண்டிப்பாக திருஷ்டி சத்தி போட பயன்படுத்தக்கூடாது நாம் பல கடைகளில் வீடுகளில் பணியிடங்களில் ஒரு டம்ளர் நீரினுள் வந்து எலுமிச்சம் போட்டு வச்சிருக்கிறத பார்த்துருப்போம் அது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் எழும் எலுமிச்சை என்பது வெறும் பழம் என்பது மட்டுமல்ல அதற்கென பிரத்யோக ஆன்மீக மற்றும் மருத்துவ குணங்கள் உண்டு குறிப்பாக எலுமிச்சையில் பொட்டாசியம் கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் அடங்கியுள்ளன எனவே தண்ணீரில் எலுமிச்சை கலந்து எடுத்துக்கொள்வது முழுமையான ஆரோக்கியத்திற்கும் எதிர்ப்பு சக்திக்கும் உகந்ததாக அமையும் அதுவே ஆன்மீக ரீதியாக பார்த்தால் எலுமிச்சைக்கு எதையும் நேர்மறையான ஆற்றலாக மாற்றும் தன்மை உண்டு ஒருவர் தீய எண்ணத்துடன் நம்மை அணுகினாலும் கூட ஒரு டம்ளர் நீரில் எலுமிச்சை இருப்பதை பார்த்தால் உளவியல் ரீதியாக சற்று திகைப்படைவார்கள் திகைப்பே அவருடைய தீவிரத்தை குறைத்துவிடும் மற்றொன்று தண்ணீருக்கு ஞாபக சக்தி உண்டு என்று பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன தண்ணீருக்கு தன்னை சுற்றியுள்ள ஆற்றலுக்கு தகுந்தவாறு மாறும் தன்மை உண்டு இதற்கு பல உதாரணங்களும் உண்டு கடவுளின் பெயர் சொல்லி ஹோமம் நிகழ்த்தும் போது கலச தீர்த்தமாகவும் அர்ச்சனையின் போது தீர்த்தமாகவும் ஏன் சில சமயம் சாதுகள் பிறரை வாழ்த்தவோ அல்லது சபிக்கவோ வேண்டும் என்றால் கூட தண்ணீரை பயன்படுத்துவதை நாம் பார்த்திருக்கிறோம் நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆற்றல் இரண்டிற்குமே தகுந்தவாறு மாறும் தன்மையுடைய நீரை நமக்கு ஏதுவான நேர்மறை ஆற்றலின் பால் ஈர்க்க வேண்டுமெனில் அங்கு எலுமிச்சையை பயன்படுத்துவதே சிறப்பானது எலுமிச்சையை நீரில் இடும்போது அதன் இயல்பான தன்மையினால் அது அந்த இடத்தை சுற்றியுள்ள தீமைகளை போக்குகிறது வீடுகள் அலுவலகங்கள் பணியிடங்கள் போன்ற இடங்களில் ஒரு கண்ணாடி டம்ளரில் எலுமிச்சையை இட்டு வைப்பது நல்லது இவ்வாறு செய்கின்ற போது அதிலிருந்து பெருகும் ஆற்றல்கள் அந்த இடத்தை முற்றிலும் தீய அதிர்வுகளிடமிருந்து சுத்தியரிக்கிறது மேலும் அந்த இடத்திற்கு தேவையான நல்ல தீர்வுகளை ஈர்த்து பல நல்ல பெற்றுத் பெற்றுத்தருகிறது கோயில்களில் இருந்து வாங்கி வரும் பழத்தை நம்மளுடைய உறவினர்களுக்காவது அல்லது நண்பர்களுக்காவது கொடுக்கலாமா தாராளமாக நீங்கள் அந்த பழத்தை நீங்கள் பிரசாதகமாக வாங்கி வந்திருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அதில் எந்த ஒரு தவறுகளும் கிடையாது ஆனால் அப்படி கொடுக்கும் பொழுது அவர்களிடம் இந்த விஷயங்களை சொல்லி கொடுக்க வேண்டும் இந்த எலுமிச்சம் பழத்தில் உப்பு கலந்து வந்து ஜூஸ் போட்டு குடிக்க கூடாது இது எப்படி பயன்படுத்துன்ற வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்து விடுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ